இப்பொழுது 2 சாமுவேல் 11:12 25 வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். 1. எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு தாவீது எங்கு இருந்து விட்டான்? 2. தாவீது சாயங்காலத்தில் எங்கு உலாத்த சென்றான்? 3. உலாத்துகையில் தாவீது கண்டது என்ன? 4. அவள் யார் என்று அறிந்து கொண்டான்? உரியாவின் மனைவி. 5. அந்த பெண் கர்ப்பமானாள் என்று அறிந்த தாவீது போர்க்களத்திலிருந்து யாரை அனுப்புமாறு யோவாவிடம் கூறினான்? 6. உனது வீட்டுக்கு போ என்று தாவீது கூறினபோது உரியா என்ன செய்தான்? வீட்டுக்கு போகவில்லை. 7. கூடாரங்களில் எதெல்லாம் இருக்கும்போது உரியா தனது மனைவியுடன் மகிழ்ச்சியா இருக்கும் காலமல்ல என்றான். 8. உரியாவை அவனது வீட்டுக்கு போக வைக்க தாவீது என்ன செய்தான்? புசித்து குடித்து வெறிக்க பண்ணினான். 9. உரியாவை போரில் சாக பண்ண வேண்டும் என்று எழுதின கடிதத்தை தாவீது யாரிடம் கொடுத்து அனுப்பினான்? உரியாவின் கையில். 10. யுத்தத்தின் செய்தியை கேட்டு தாவீது கோபப்படுகையில் யார் செத்தான் என்று சொல்லும்படி யோவாப் கூறினான். 11. உரியா செத்ததை அறிந்த தாவீது கூறினது என்ன? பட்டயம் ஒருவனையும் மற்றவனையும் பட்சிக்கும். 12. உரியாவுக்கான துக்க நாட்கள் முடிந்த பிறகு தாவீது பத்சேபாளை ஏன் அழைத்தான்? 13. தாவீது செய்த காரியம் யாருக்கு பொல்லாப்பா இருந்தது? 14. இந்த செயலுக்கு பிறகு கர்த்தர் தாவீதை எச்சரிக்க யாரை அனுப்பினார்? 15. தாவீது செய்த பாவத்தை உணர்த்த நாத்தான் எதை பற்றி கூறினான்?
தர்த்ரனுடைய ஆட்டுக்குட்டியை. 16. தாவீது கோபம் உண்டு இதை செய்த மனிதனை குறித்து கூறினது என்ன? அவன் மரணத்திற்கு பாத்திரன். 17. அதன் பிறகு தாவீதை நோக்கி நாத்தான் கூறியது என்ன? நீயே அந்த மனுஷன். 18. உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டதால் தாவீதின் வீட்டை விட்டு எது விலகாதிருக்கும் என்றார். 19. தனது பாவத்தை உணர்ந்த தாவீது என்ன செய்தான்? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். 20. தாவீதின் செய்கை கர்த்தரை தூஷிக்க காரணமாயிருந்தபடியால் கர்த்தர் என்ன செய்வேன் என்றார்? 21. தனது பிள்ளை இறந்துவிட்டது என்பதை அறிந்த தாவீது எங்கு சென்று என்ன செய்தான்? கர்த்தருடைய ஆலயம் சென்று பணிந்து கொண்டான். 22. பிள்ளை மரித்த பிறகு அசனம் செய்கிறீரே என்று கேட்டதற்கு தாவீதின் பதில் என்ன? நான் அதனிடத்திற்கு போவேன், அது என்னிடம் திரும்பி வராது. 23. தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த குமாரனுக்கு தாவீதும் நாத்தானும் இட்ட பெயர் என்ன? சாலமோன், எதிதியா. 24. தாவீது சேவகரை கூட்டி வந்து யுத்தம் பண்ணும்படி சொன்னது யார்? யோவாப். 25. அம்மோன் ராஜாவின் கிரீடம் யார் தலையில் வைக்கப்பட்டது? தாவீதின் தலையில். பிரியமானவர்களே, 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 சாமுவேல் 13-14 அதிகாரங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.